ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டி தேர்ஸ் யூடியூப் சேனல் நேற்று வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதி அறிவிக்காமல் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்கான அறிக்கை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னம்னா ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அரசு தேர்வுகள் இயக்கத்தால் ஐந்து மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தொன்று வரை நடக்க இருந்த தேர்வுகளும் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த அந்த லாங்குவேஜ் பேப்பரும் பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு பின்னர் நடைபெறும் நாட்கள் குறித்த விவரம் தேர்வுகள் துவங்குவதற்கு குறைந்தபட்சம் பதினைந்து நாட்களுக்கு முன்னர் அரசு தேர்வுகள் இயக்கத்தால் அறிவிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க குறைந்தது பதினைந்து நாட்கள் இல்லைனா பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே அந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது சிபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து அவங்க எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி ஆலோசனைக்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் அப்படிங்கிறது அறிவிப்பு விட்டாங்க இல்லையா அதே அனவுன்ஸ்மெண்ட்டை ஸ்டேட் போர்டும் விட்டுருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே டயத்தில் தான் எக்ஸாம் தொடங்குறதுக்கு வாய்ப்பு ஜூன் மாதம் வந்து பதினஞ்சுக்கு அப்புறம் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து ஜூன் ஸ்டார்டிங்கில் கூட கிடையாது ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த விவரத்தை தெரிவிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தற்போது நடைத்து நடைபெற்று வரும் செய்முறை தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அடுத்தது செய்முறை தேர்வுகள் முடிந்த பிறகு அகமதிப்பீட்டிற்கான மதிப்பெண்களை ஏற்கனவே அரசு தேர்வுகள் இயக்கத்தால் அறிவுறுத்தப்பட்ட நாட்களில் இணையதளத்தின் வாயிலாக பதிகேற்றம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த அகமதிப்பீடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் செய்முறை தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அகமதிப்பீடு அப்படிங்கிறது மீதம் இருக்கக்கூடிய அந்த பத்து மார்க் இருக்கு இல்லையா அந்த பத்து மார்க் வந்து ஏற்கனவே இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் வந்து பதிவேற்றம் செய்யணும் ஸ்கூல்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அந்த பத்து மார்க்குக்கும் நீங்கள் எழுதுகிற ப்ராக்டிக்கல் மார்க் இருபதுக்கும் மொத்தம் சேர்த்து முப்பது மார்க்கு நீ அந்த நைன்டி மார்க்குக்கு நீங்கள் எழுதுகிற லாங்குவேஜ் பேப்பர் இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்டுக்கு அந்த பத்து மார்க் மட்டும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு பத்து நாளைக்கு முன்னால் ஜூன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதோட பிடிஎஃப் லிங்க் இப்போ ரீட் பண்ணலையா இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ